عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد கணிமிக்க நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நேரன் உங்களுடன். உலகில் பல பெரும்பாவங்கள் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு பெரும்பாவம் தான் கைபத் என்ற பெரும்பாவம். இதை பற்றி நான் உங்கள் முன்னால் பேச விரும்புகின்றேன். அன்பானவர்களே, நண்பர்களே, கைபத் என்றால் என்ன? கைபத்தை பற்றி நாங்கள் எப்படி விளங்க எடுத்திருக்கின்றோம் என்று பார்த்தோம் என்றால், கைபத் என்பதை நாங்கள் பொதுவாக சொல்வது, ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவது கைபத்தாக நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், கைபத் என்றால் என்ன? அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கைபத் என்பது ஒரு சகோதரனுக்கு விருப்பம் இல்லாத விடயத்தை நீங்கள் பேசுவது என்பதாகும். அந்த நேரத்தில் நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், கைபத் என்பது அவர் ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பேசினாலுமா என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவரிடம் இருக்கக்கூடிய விடயத்தை பற்றி பேசினால்தான் அது கைபத், இல்லாவிட்டால் அது அவதூறு சொல்வதாகும். அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு இந்த கைபத்தை விட்டு பாதுகாப்பத்தில் இருக்கின்றோம் என்றால், இதை பற்றி நாங்கள் விளங்கெடுத்திருந்தாலும், இதை பற்றி தவிந்து கொள்வதற்கு நாங்கள் விரும்பினாலும், நாங்கள் முயன்றிட்டாலும், சில நேரத்தில் எங்களை அறியாமலே இந்த பாவம் செய்துவிடும். என்னவென்றால், பொதுவாக ஒரு இரண்டு பேர் சேர்ந்தாலோ, அல்லது ஒரு இடத்தில் ஒன்று கூடினாலோ, அல்லது சிலர்கள் ஒன்று கூடுகின்ற நேரத்தில், பொதுவாக பேசுகின்ற நேரத்தில் இன்னொருவரை பற்றி பேசுவது ஆரம்பிக்கப்படும். புறம் பேசுவது இந்த இடத்தில் தான் மிக முக்கியமாக ஆரம்பிக்கப்படக்கூடிய இடம். என்னவென்றால், அன்பானவர்களே, நண்பர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அந்த இடத்தில் இருந்து இதற்கு தேவையற்ற விடயங்களை நாங்கள் தவிந்து கொண்டால் இந்த கைபத்தை விட்டு எங்களுக்கு லேசாக தவிந்து கொள்ள முடியும், லேசாக தூரமாக முடியும். அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கைபத்தை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக எச்சரிக்கையாக கூறியிருக்கின்றான். வலா யஃப்தப் பஅதுக்கும் பஅதா, சூரத்துல் ஹுஜுராத்துடைய 12வது ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வலா யஃப்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசிக் கொண்டு தெரிய வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு, ஐஹிப்பு ஐயஹ்குல் லஹ்ம அஹீஹி மைதா, நீங்கள் உங்களுடைய இருந்த ஒரு சகோதரனுடைய விரும்புவீர்களா என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கின்றான். அதுக்கு பிறகு அல்லாவே அதுக்கும் பதில் அளிக்கின்றான், நீங்கள் அதை வெறுத்து விடுவீர்கள் என்று பரிசுத்த குர்ஆனில் அழகான முறையில் விளக்கப்படுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் இந்த பாவத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டுமென்றால், எங்களுக்கு தேவையற்ற பேச்சுகளை, தேவையற்ற விடயங்களை கொள்வதை நாங்கள் தவிந்து கொள்ளுமென்றால், இந்த கைபத் என்ற இந்த பாவத்தை விட்டு எங்களுக்கு லேசாக வெளிவர முடியும் இன்ஷா அல்லாஹ். வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த மன்னித்து, வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஏற்றுக்கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.